டிஃப்ரென்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது மைண்ட் கனெக்டட் சிப் யூஸு இது தமிழில் சொல்ல போகிறேன். என்னங்க இது மைண்டில் கனெக்ட் பண்ண போகிறாங்களா? அதுவும் சிப்பை கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும்? இது எப்படி நம்ம வேலை செய்யும்? இதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களை போட போகிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டன் எடுத்துங்க. தேங்க்யூ. என்னங்க இந்த வார்த்தை சொல்லுங்கள், எப்படிங்க மைண்டு வந்து எப்படி அது ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்ம எண்ணங்கள் இதுதான் மெயின். இதில் நம்ம ஒரு பொருளை எடுத்து அன்னட வைக்கணும் அப்படின்னும் போது ஒன்றும் நம்ம போய் அந்த வேலையை செய்யணும். அப்படின்னா நம்ம ஒரு ஆளை கூப்பிட்டு, ஏய் இந்த மூணாவது நம்பர் ரோவில் அஞ்சாவது நம்பரில் இந்த மெட்டீரியல் எடுத்து வை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உடனே அவர் வந்து எடுத்து வைப்பார். இல்லைனா அவர் எங்கள் வேலையில் இல்லைன்னா அந்த இடத்துல கொஞ்சம் டிலேட் ஆகும். வந்தார கூட நம்ம கையை சொல்லி எந்த இடத்துல ராக்கு காலி இருக்கணும் நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அவர்கிட்ட சொல்லணும். அவர் வந்து அவருடைய மைண்டில் போய் அதுக்கப்புறம் அந்த பொருளை எடுத்துகிட்டு போய் அவரே கற்றுக்க லேட் ஆகும். அதுக்கடுத்தது இப்போ அதுக்கடுத்து ரோபோஸ் என்ன செய்யணும் அப்படின்னாக்க, கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செய்ய வேண்டிய சூழ்நிலை. அது ரோபோஸ் என்ன செய்யும், நம்ம டைப் பண்ணணும் யூஸிங் நம்ம த தேர்ட் ரோ ஃபிஃப்த்து ஷெல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு என்டர் அடிச்சிட்டோம்னா அந்த ரோபோ எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல அது வச்சிடும். இப்போ அதுக்கடுத்தது நம்ம மூளை சொல்லி நம்ம கைகளால் செஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கு என்டர் கொடுத்த பிறகு தான் அது அந்த வேலையை செய்யுது ரோபோஸ். இப்போ அது ரெண்டையுமே விட்டுட்டு நம்ம மைண்ட்லேயே அந்த சிப்பு நம்ம பொருத்திடுறது. பொருத்திட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மைண்டில் நம்ம என்ன நினைக்கிறோமோ உடனே அந்த ரோபோவுக்கு கேட்போம். நான் வந்து தேர்ட் ரோவில் ஃபிஃப்த்து ரேக்கில் இந்த மெட்டீரியலை வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லும் நினைக்கும்பொழுது அந்த செயலை அந்த ரோபோ செஞ்சு முடிக்கும். அப்போ ஒர்க்குக்கு நான் இன்னொரு ஆளை கூப்பிட்டு அதை செய்கிறத விட, நான் சொல்லி டைப் பண்ணி அதை நான் செய்கிறத விட இது எவ்வளவோ பெஸ்ட்டு. இப்போ புரியுதுங்களா எதுக்காக நம்ம மைண்டில் அதை வைக்கிறாங்கன்னு? இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய நியூரான் அப்படின்னு ஒரு பார்ட்டு நம்முடைய மூளையில் இருக்குது. நம்முடைய அதை 50 mm அளவு பிளேட்டு கோல்டில் செஞ்சு அதை நம்ம மூளையோட அட்டாச் பண்ணுறாங்க. அதை அட்டாச் பண்ணத்தால் அது என்ன ஆகுதுன்னா, அந்த எண்ணங்களை அது ஒரு எலக்ட்ரிஷன் மூலமாக அது வெளியில் கொண்டு வந்து அது வரையா நமக்கு அது யூஸிங் ஆகுது. புரியுதுங்களா? இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம அடுத்தவங்கிட்ட சொல்லி இல்லை நம்ம அடுத்தவங்களுக்கு கண்ணமுடைய கையிலால செய்யறத விட இது ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா? அது புரியும் பொழுது உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணுன்னா, எந்த ஒரு செயலையும் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் அப்படின்ற வார்த்தையோட நான் நினச்ச உடனே அதை நடந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ நீ நினச்ச உடனே நடந்துருமாதே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் நினச்ச உடனே அது நடக்குது அப்படின்னும்போது, இதை நான் படிக்கும்போது எனக்கு உண்மையிலேயே எப்படா இதை நான் நினச்ச உடனே அந்த காரியத்தை நடத்த முடியுமா, அதை செயல்படுத்துறதுக்கு பல வருடங்களாகுமே அப்படின்றது கூட இருக்கும். ஆனால் பல மணி நேரம் பல துணை நிமிஷங்கள் கூட ஆகலாம். ஆனால் நினச்ச அடுத்த செகண்ட் அதாவது ஃப்ராக்ஷனில் அந்த செயல் நடக்குது அப்படின்னும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதோடைய பின்விளைவுகள் என்னவாக இருக்கும் அப்படின்றத பற்றி இன்னும் சரியாக தெரியல. அந்த பின்விளைவுகள் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டால் அதை பக்கம் போகலாமா வேணாமன்றதை பற்றி இன்னும் ஒரு சில வருடங்கள் கழிச்சு அந்த பின்விளைவு என்னென்னவாகும் அப்படின்றத பற்றி நான் போடலான்னு இருப்பேன். ஏன்னா அதை வச்ச பிறகு தான் அதில் எப்படி ஃபால்ட் என்னன்னு நமக்கு தெரியும். தெரிஞ்ச பிறகு தான்
அதை பற்றி அகேஸ்டாக பேசுகிறதா ஆதரவாக பேசுகிறதான்றத பற்றி ஒரு சில வட்டங்கள் கழிச்சு தான் அதை புரியும். புரியும்போது நம்மளுக்கு விளக்கமாக நான் சொல்கிறேன். தேங்க்யூ மெடியர்ஸ். இது பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.